இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க குழந்தை தூக்கிட்டா உங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அதுதான் நம்ம எடுத்துக்கிறாரு. குழந்தை தூக்கி சிந்தனை உங்களுக்கு தானா வருது இப்படி நினைக்கல, அதை வந்து கண்டுக்கல. அவரு சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கிறாரு. பகவதி அவர்களை அவசங்கம் பாராட்ட விரும்புகிறது.
இரண்டாவது சூரிய பிரகாஷ் அவர்கள். மூன்றாவது திரு ராமலிங்கம் அவர்கள். நான்காவதாக திரு போஸ் அவர்கள். ஐந்தாவதாக திரு ராஜ்குமார் அவர்கள். இவர்கள் எல்லோருடைய பணியும் சீரும் சிறப்புமாக இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் செய்து எல்லோருக்கும் இன்பத்தை பெறுமாறு எல்லா வழிகளுமே காத்திருக்கின்றோம். வணக்கம். இன்பத்துல இருந்து விடப்பட்டுருவேன், துன்பத்துல இருந்து விடப்பட்டுருவேன், பிரச்சனை சரி பண்ணிடுவேன், இதை அப்புறப்படுத்த அப்புறத்துல
நம்ம எல்லாமே மனதோட இயக்கம். அந்த மனதோட இயக்கத்துலதான் துன்பம் ஒரு பகுதி, இன்பம் ஒரு பகுதி, நாம ஒரு பகுதி, நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் பகுதி, எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக இருக்கும். இதில் நாம என்ன பண்ணிக்கிறோம், அந்த நாமங்கிற ஒரு சின்ன பகுதி வந்து மொத்த மன இயக்கத்தையும் மாற்றணும் சொல்லி முயற்சி பண்ணணும். எப்படி கனவுகளோட ஒரு சின்ன பகுதி வந்து மொத்த கனவையே மாற்றணும்னு முயற்சி பண்ணதோ, அதே மாதிரி நம்ம நனவில் ஏற்படக்கூடிய நனவு இருக்கக்கூடிய மைண்டில், மைண்டில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பகுதி வந்து மைண்டில் டோட்டல் மைண்டையுமே அந்த சின்ன பகுதி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு முயற்சி பண்ணணும். அது இயற்கையிலே சாத்தியமாக ஒரு பகுதி, சாத்தியமாக ஒரு சமாளிக்கணும்னா மனசே ரெண்டு பகுதியாக மாறிடும். ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியோட சண்டை போட்டுக்கிற மாதிரி. இப்போ இது ஒரு ஆட்கள் இருக்குது, அது வந்து ஒரு உருண்டையாக இருக்குது, கோவாக இருக்குது. நீ விட்டீங்கன்னா அதோட உருண்டு போயிட்டே இருக்கும். இப்போ அதை நீங்கள் ரெண்டு ரூபா வெட்டி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போட்டிங்கன்னா அது பண்ண அந்த ரெண்டு ரூபா தான் கிடக்கும், எங்கேயும் ஒன்று போகாது. இப்போ இதே மாதிரி நம்முடைய மனசு என்ன சொன்னால், ரெண்டு பகுதியாக நான் வேறு, என்னுடைய மனசு வேறு, என்னுடைய அனுபவம் வேறு, நீங்கள் உங்களே ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா உங்கள் சொன்னால் பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு சுய முரண்பாடு வந்து அது ஒரு சூழலுக்கு வராது. அப்போ அது வந்து சொன்னால் அந்த இயற்கையான தன்மையை வந்து மனசு வந்து அப்படியே சுதந்திரமாக இயங்குறதும் அதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ நாம் வந்து நம்ம நாமளே பிடிச்சி எதுவும் சரிபடணும்னு சொல்லி நினைக்கும் போது நாம் நம்ம நாமளே ரெண்டாக பிடிச்சிக்கிட்டு சரிபடணும்னு முயற்சிப்போம். அப்போ அது என்னன்னு ஒரு ஸ்டக்கப் ஆகிடும். அப்போ அவங்களோட நேச்சுரல் ஃப்ளோயிங் இல்லாமல் தெரியும். அப்போ இந்த சுதந்திரம்ன்றது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட், அது எப்போதுமே சுதந்திரம் தான் இருக்குது. அதை நம்ம குறுக்கிடாமல் இருந்துட்டால் போதும். இப்போ இதில் அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒரு நிகழ்வு முன்பு பார்த்ததே மாதிரியே உள்ளது. நாம் என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது எல்லாமே வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் வரும், ஒரே சூழலில் வரும், ஒரே நபர்கள் தான் வரும். பட் இருந்தாலும் நபர்கள் ஒரே நபர்களாக இருக்கலாம், ஆனால் மனம் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ங்கிறது ஒவ்வொரு கணக்கும் புதுசு. அது ஒரு பழைய ரியாக்ஷன்லாம் ஒன்றும் வராது. ஒரு பழசு மாதிரியே வந்தாலும் ஒவ்வொரு ரியாக்ஷனும் புதுசு தான். ஒருத்தரை பார்த்தாங்கன்னு சொன்னால் கோபமாக மறுப்போம் கூட வரலாம். அது எத்தனை தடவை பார்த்தாலும் கூட கோபம் வரலாம், மறுப்போம் வரலாம், அதுவே விஷயம். ஆனால் அது என்னன்னா ஒவ்வொரு தடவை அந்த நபர் ஒரே அளவு தான், ஒரே சம்பவம் தான். ஆனால் நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கடந்தவரும் புதுசு புதுசாக தான் வரும். ஒரே இது வந்து அப்படியே ஸ்டில்லாக உட்காராது, அது ஒரு ஃபோரிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை ஒரு பெருமாசீனிக்கிற உடனே கிடையாது, எல்லாருமே ஃபோரிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீல்டத்தை நீங்கள் வந்து அது அதுபோக்கில் இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போகும். சத்தியம் தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தால் துன்பத்தையே எதிர்கொள்கிறோம். ஏன் திறமை இருந்தும் சாதிக்க வாய்ப்பில்லை, வாய்ப்பு இருந்தும் வெற்றி இல்லை. ஏன் தர்மத்தின் வழியில் வாழும்போது கவலைக்கும் தெளிவிற்கும் இடைப்பட்ட தூரத்தை எப்படி கடப்பது தர்மத்தின் வழியில்? இப்போ